என்னது ஒரு புரோட்டாக்கு மூணு வகை சால்னா குடுக்கறீங்களா? ரீசெண்டா நம்ம ஃப்ரெண்ட மீட் பண்ண வந்தப்போ அவங்க சஜஸ்ட் பண்ண திண்டுக்கல் விருந்துக்கு தான் இன்னைக்கு வந்திருக்கோம். திண்டுக்கல் சுவை வடசென்னைக்கு கொண்டு வந்த ஓனருக்கு ஒரு ஓ போட்டுட்டு உள்ள வந்து உட்காந்து ஒரு சிலோன் புரோட்டா, மட்டன் கொத்து புரோட்டா, அப்புறம் ஒரு கறிஜசோ தான் ஆர்டர் பண்ணிட்டோம். இந்த கம்மி பிரைஸ்க்கு வேற எங்கேயும் இந்த டிஷ் எல்லாம் கிடைக்காது. இவங்க கிட்ட மட்டன் குழம்பு, சிக்கன் சால்னா, அது போக மட்டன் வெள்ளக்குருமான்னு ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் வச்சிருக்காங்க. சுட சுட இருக்க அந்த மூணு குழம்போட சிலோன் புரோட்டாவை சேர்த்து சாப்பிடும் போது ஆஹா அடிப்பொலி. அத வழக்கம் போல உங்களுக்கு எல்லாம் கேமரால போக்கஸ் போய் ஒரு பெரிய வெயிட்டா போயிட்டேன். நெக்ஸ்ட் மட்டன் கொத்து பரோட்டாவை அழகா கொத்தி டேபிள்ல கொண்டு வந்து வச்சாங்க. யூஷுவலா கொத்து பரோட்டா சாப்பிடும் போது பரோட்டா ஃபீலிங்கே வராதுங்க, ஆனா அது மூணு கிரேவியோட சேர்த்து வச்சு சாப்பிடும் போது ஸ்பைசினஸ், ஸ்வீட்னஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு சம ஃபீலிங்கா இருந்துச்சு, சாப்பிடவே நல்லா இருந்துச்சு. கடைசியா அந்த கறி தோசை ட்ரையா இல்லாம மீட்டோட பிளேவர் மசாலாவோட மிக்ஸ் ஆயிருந்தா நல்லா இருந்திருக்கும். எல்லா டைப் பரோட்டா சாப்பிட்டாலும் சாதா பரோட்டா சாப்பிடாம நாள் கம்ப்ளீட் ஆகுறதே இல்ல. போன வீடியோல ஜேம்ஸ்க்கு கவுண்டர் கொடுத்ததுக்கு அவன் என்ன காலேஜ்ல பார்த்து என்ன சொன்னானா, கொன்னு எரிச்சிருவண்டா பச்சை துரோகி. சார், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு தம்ஸ் அப் கொடுத்து லைக் போட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே மனசில் தோன்ற கமெண்ட்டும் கேளுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணட்டுமா? உன் இஷ்டம். வேணாமா? உனக்கு என்னவோ. பண்ணவா? பண்றேன். பண்ணு ப்ளீஸ், பண்ணு.